ஐயா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இது நாங்க வேலாயுதபுரம். வேலாயுதபுரம். ஆமா. இது எப்படி, எத்தனை ஆடுகள் விற்க கொண்டு வந்தீங்களா? வாங்கிட்டு போறீங்க? வாங்கிட்டு தான் போறீங்க. நிறைய உருப்படிகள் வாங்கிருக்கீங்களா? எப்படி ஒரு பண்ண மாதிரி அமைக்க போறீங்களா? எப்படி பண்ண மாதிரி அமைக்க அமைக்கிறீங்க? ஆமா, எல்லாம் நல்ல நல்ல உருப்படி வாங்கிருக்கீங்களா? இந்த ரெண்டு குட்டி ஆடு என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? ரெண்டும் ₹16. ₹16. குட்டி என்ன குட்டி? ரெண்டு கிடா குட்டி. ஒன்று ரெண்டுமே கிடா குட்டி. சூப்பர். பல் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு அண்ணா. இதுக்கு மூணு குட்டியா? ஆமா, மூணு குட்டி. பரவாயில்லையா, மூணு குட்டி ஆடு வாங்கிருக்கீங்களா? மூணு ஒண்ணு போல வளர்த்துருக்கேன். அதான பியூட்டி இதுல. ஆமா ஆமா. மூணுல எத்தனை கடா குட்டி? ரெண்டு கடா குட்டி ஒரு பொம்மரி. ரெண்டு கடா குட்டி ஒரு பொம்மரி. குட்டி நல்லா வளர்ந்துட்டு ஆடு சினையா இருக்கும்ல? ஆமா ஆமா. ரைட். எவ்வளவு வாங்கிருக்கீங்க? ₹27,000. அது 27,000. இது ₹16,000. 16,000. இவ்வளவு அமௌண்ட்டை நம்ம போட்டு நம்ம வாங்கிட்டு போனா இந்த இது நம்ம எப்ப எடுக்கிறது? ரெண்டு வருஷம் ஆகும். ஒரு வருஷம் எடுத்துலாம். ஒரு வருஷத்துல குட்டியை வித்தா எடுத்துடலாமா? நீளம் உயரம் நல்ல கலர். எவ்வளவு வாங்கிட்டு போறீங்க? 12,000. வியாபாரி சொன்ன விலை என்ன? நீங்க குறைச்ச விலை என்ன? 1,500 குறைக்க முடிஞ்சதா? 12,500 வாங்கினா அந்த ஆட்டுல நமக்கு என்ன லாபம்? இதை எப்படி எடுக்கிறது? போட்டாங்க பாலுக்காக வாங்கிட்டு போறீங்க? அந்த குட்டியை வளர்த்து எடுத்துடலாம். அண்ணா, ரெண்டும் கடா தானா? ஆமா, ரெண்டும் கடாய் தான். வாங்கிருக்கீங்களா? வாங்கிருக்கோம். ரெண்டு என்ன விலை? 28,000 வாங்கிருக்கோம். ரெண்டும் 28,000. ஆமா. குறுக்க விடுங்க பாப்போம். 28,000 காயடிச்சு குட்டி தானா? ரெண்டு காயடிச்சு குட்டி தான். சரி, இது எப்படி வளப்புக்கா கடைக்கா? வளப்புக்கு போகுது. வளப்புக்குன்னா சின்னதும் இல்லாம பெருசும் இல்லாம இருக்க? நிதானமான மாதிரியா? நல்ல வளர்த்து இன்னொரு ரெண்டு மாதம் கழிச்சு விற்கணும். ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு? ஆமா. சரி, இப்போ இது என்ன விலைக்கு முடிஞ்சது? ரெண்டும் அதான் ஒன்னு 14,000 பதினாலு பதினாலு 28,000 முடிஞ்சிருக்கு. இன்னொரு ரெண்டு மாசம் நீங்க வளர்த்தீங்கன்னா என்ன இதுல கிடைக்கும்? நமக்கு ஏதாவது கிடைக்குமா? கிடைக்கும். ஒரு ₹2 கிடைக்குமா? கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். இன்னைக்கு சந்தை நிலவரத்தை சொல்லுங்க. சந்தையில ஆடுகள் வரத்து எப்படி இருக்கு? சம்சாரிகள் வரத்து எப்படி இருக்கு? விற்பனை எப்படி இருக்கு? விலை எப்படி இருக்கு? விலையெல்லாம் பரவாயில்ல, நாச்சு எல்லாத்தையும் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வாங்கலாம். வாங்கலாம். அதெல்லாம் வியாபாரம் எப்படி குறையல, ஒரே மாதிரி இருக்கு. விலை வந்து நல்லா வந்து நல்ல விலையத்தான் வந்து வாங்கியிருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருந்த மாதிரி? ஆமா, கூட்டம் அதிகம் இல்லையா? இடம் விலையெல்லாம் குறையலாம் கிடையாது. நல்ல விலைக்கு போகுது. நல்ல விலைக்கு. 22,000 வாங்கிருக்கீங்களா? விற்க கொண்டு விற்பனைக்கு? விற்பனைக்கு. ஏன் சந்தையில இருந்து வெளியே வருது? விற்காம விலை பிடிக்கலையா? குறைச்சு கேட்டாங்க. நீங்க சொன்னது எவ்வளவு சொன்னீங்க? 22,000. 22,000 சொன்னாங்க. எவ்வளவு வரைக்கும் வந்தாங்க? அதான் 20 ரூபாய்க்கு. 20 ரூபாய்க்கு வந்துட்டாங்க. 2,000 தானே டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன் விடாம பேசிங்க? 22 வந்தாலும் விடுறாப்ல. 21 வந்தா விட்டுருப்பீங்களா? 21 கொடுத்துருப்பீங்க. பல்லு எப்படி இருக்கு? பல்லு 4 பல்லு. 4 பல்லு. ஆஹா, 4 பல்லுல நல்ல வசமா இருக்கு. ஆட்டு கூட போட்டுக்கலாம். நல்லா 3 கலர்ல இருக்கு. 21,000 கையில கொடுத்துருப்பேன். இதெல்லாம் எத்தனை வருஷம் நம்ம ஆட்டுக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம்? 10 வருஷம் வச்சுக்கலாம். நல்ல வளப்பான குட்டி. ரெண்டும் சேர்த்து என்ன வரைக்கும் முடிஞ்சதுன்னா? ரெண்டும் சேர்த்து எடுத்துட்டாரா? 28,000 முடிஞ்சிருக்கு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பக்கத்துல வச்சுப்பாங்க பைக்க. இந்த கையில பிடிச்சிக்கலாம். ₹11,000. என்ன விலை மட்டும் சொல்லுங்க. அப்படிங்க வரீங்க? கோயில்பட்டி. கோயில்பட்டி.
இல்ல பல்லு எப்படி இருக்கு? ரெண்டுக்கும் ரெண்டு 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 பல்லு, ரெண்டு ரெண்டு பல்லு. ஆமா, நம்ப முடியாத அளவுக்கு இருக்க ரெண்டு ரெண்டு பல்லு. ஆமா, ரைட். என்ன வேலைக்கு முடிஞ்சது? ரெண்டும் 50,000. 50? ஆமா, 50,000க்கு ரெண்டு ஆடு. 50,000 வாங்கிருக்கீங்கன்னா என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? கோயில் உடை. கோயில் உடை, கோயில் குடைக்கு. ஆமா, எத்தனை கிலோ இடம் இருக்கும்னு மதிச்சு வந்தீங்க? 60 கிலோ இருக்கும். 60 கிலோ, ரெண்டும் சேர்த்து 60 கிலோ கறி இருக்கும். ஆமா, 60 கிலோ இருக்கும். இது இந்த கருத்தக்கடை, கருத்தக்கடை எவ்வளவு? அது 11,000. 11,000. இந்த கோயில் குடைக்கு இந்த சந்தையில வந்து வாங்கணும்னா என்ன இதுக்காக வந்தீங்க? இந்த சந்தையில இடம் எங்க நல்லா இருக்கும்? நல்லா இருக்கும், கறி நல்லா இருக்கும். எத்தனை மணிக்கு வந்தீங்க? எவ்வளவு கடைகளை பாத்தீங்க? நான் காலை 5 மணிக்கே வந்துட்டோம். எல்லா கடையும் பார்த்தாச்சு. சரி, இதுதான் பிடிச்சிருக்கு. இருக்குல்ல, இதான் மேக்கடை. மேக்கடாய், ரைட். முடிஞ்சது. எந்த ஊரு? ஏழைகள். சரி, எத்தனை கடைகள் வாங்கிருக்கீங்க? ஒண்ணு வாங்கிக்கணும். ஒன்னே ஒண்ணுதான். ஆமா, கோயிலுக்கு. ஒண்ணுன்னு எதுக்காக வாங்கிருக்கீங்க? கோயிலுக்குண்ணா. கோயிலுக்கு? ஆமா. சரி, என்னைக்கு போறது கோயிலுக்கு? திங்கக்கிழமை. திங்கக்கிழமை? ஆமா. கடை கொண்டு போயிருக்கீங்க? ஆமா. குட்டி நல்லா அருமையா போட்டிருக்கு. பல்லு எப்படி இருக்கு? 6 பல்லு, 2 குட்டியாடு. 17,000 வாங்கியிருக்காங்க. 17 நல்லா போட்டு நல்லா வளர்த்து. 2 கடா குட்டியா? 2 பொட்டை குட்டி. ஜோடி என்ன முடிஞ்சதுண்ணா? 18,000 ஜோடி. 2 கிடாமரியா? ஒரு குரால், ஒரு கிடாமரி. ஒரு குரால், ஒரு கிடா, ரெண்டும் சேர்த்து 18,000. சரி, இப்ப வித்துருக்கீங்களா? சொல்லிட்டு இருக்கீங்களா? வித்துருக்கோம். வித்துருக்கிய எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை? எப்படி இருக்கு? நிறைய கூட்டங்கள் இருக்கு இன்னைக்கு. சரியான கூட்டம், வியாபாரம் நிறைய நிறைய வியாபாரம் வந்துட்டு. விலைவாசி எல்லாம் எப்படி இருக்கு? விலைவாசி இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப மத்தம், ரொம்ப கம்மி தான். இன்னைக்கு வாங்கலாம், சௌரியமா தான் இருக்கு. சௌரியமா வாங்கலாம், வளர்ப்பு வாங்கினா இன்னைக்கு வாங்கலாம். வாங்கலாம். வாங்கிருக்கீங்க? 2 குட்டி வாங்கிருக்கோம். 10? 10னா வியாபாரத்துக்கா கிடைக்கா? கிடைக்கு. இந்த ஒரு குட்டி மட்டும் விலை சொல்லுங்க. முன்னாடி இருக்கிறது 9,500. 9,500 கிடா குட்டி. கடைக்கு வாங்கிருக்கீங்கன்னா இட மதிப்பு என்ன பண்ணீங்க? 4 மாசம். எவ்வளவு விலைக்கு வாங்கிருக்கீங்க? இது 17 ரூபா சார். ரெண்டு சேர்த்தா ஒண்ணு? ஒன்னு மட்டும் சார். ஒன்னு மட்டும் 17. அடேங்க அப்பா, இது 13, 17. என்ன கணக்குல வாங்கிருக்கீங்க? 17, 13 அப்படிங்கறது வந்து என்ன மதிப்பீடு போட்டு வாங்கிருக்கீங்க? மதிப்பீடு ஒரு இதா மதிப்பா? ஒரு வளர்ப்புக்கு தானே? வளர்ப்புக்கு. வளர்ப்புக்குன்னா ஒரு 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 கணக்கு பண்ணிருப்பீங்கல்ல, இது வந்து என்ன விலைதான் அப்படின்னு? ஒரு வருஷம் வளர்த்தோம். நல்ல கன்னியாட்டு கிடான. கண்ணில என்ன கண்ணி? பாலா பால் கண்ணி. பாலா கண்ணி. இதெல்லாம் பல்லு எப்படின்னா இருக்கு? பல்லு வந்து போட்டு போடாம இருக்கு. ரெண்டு பல்லு வந்திருக்கு, வர்ற ஸ்டேஜ்ல இருக்கு. ஆயிடுச்சு கிடாவா? ஆயிடுச்சு கிடா. சரி, என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? வந்து கோயிலுக்கு வளர்க்கலாம்னு நினைச்சோம். கோயிலுக்கு கொண்டு போறோம், ஆனா வளர்த்து கொண்டு போறோம். எவ்வளவு நாள் கழிச்சு கொண்டு போறோம்? 4 மாசம். 4 மாசம் கழிச்சு. இது என்ன விலைக்கு முடிஞ்சது? 12,500. 12,500. 12,500னா வியாபாரி சொன்ன விலையில இருந்து எவ்வளவு குறைச்சிங்க? சொன்னது வந்து 17,000. 17 சொன்னாங்க. 17,000. 17 சொன்னதை 12,500 குடுத்துருக்கீங்க. 12,500 வாங்கிருக்கீங்கன்னா இடமதிப்பு ஏதாவது கணக்கு பண்ணீங்களா? ஒரு 15 கிலோ, 15 கிலோ, 15 கிலோ அந்த மாதிரி எதிர்பார்க்கறீங்க. இன்னைக்கு சந்தை நிலவரங்கள் எப்படி இருக்கு? சந்தை நிலவரம் சுமார் சுமார்னா ஆடுகள் வரத்து எல்லாம் எப்படி இருக்கு? கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு. நிறைய வரத்து, நிறைய. ஒரு பொட்டை, ஒரு ஆண் குட்டி ரொம்ப சின்னதா இருக்கு. எத்தனை மாசம் இருக்கும் போட்டு? 3 மாசத்துக்கு கீழே தான் இருக்கும். 3 மாசம் இருக்கும். பல்லு எப்படி இருக்கு? ஆட்டுக்கு
ஒரு பொட்டு குட்டி ஒரு மயிலம்பாடி. ஆமா ரைட். இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும்? இதெல்லாம் 6 மாச குட்டி. 6 மாசம். என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? இது ரெண்டும் 18. 18. 9 18,000 ரூபாய்க்கு ரெண்டு. 10 8. 10 இதப்பா 10 பெருசு பா சிறுசு 8. ஓ சிறுசு 8. பொட்டு குட்டி வந்து 10. ஆமா. சரி, இது என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? இதெல்லாம் கடைக்கு தான். மக்கள் சாப்பிடத்தான் இது நமக்கு பிடிச்சிருக்குன்னு வீட்டுக்கு வாங்கிட்டு போறேன். ஒரு 10 5 ரூபா விலை. மூணு வித்தியாச வித்தியாசமா குட்டி பிடிச்சிருக்கீங்களே? ஆமா. அது கிடாவா? ரெண்டு மூணுமே கிடா குட்டி. மூணுமே கிடாதான். இது பொடி குட்டி, அதை என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? பொடி குட்டி 2000. 2000. மொத்தம் மூணு சேர்த்து என்ன விலைக்கு முடிஞ்சது? மூணு சேர்ந்து அது 8, இது ஒரு 2 10 ரூபா. 10,000. மூணு 10,000. கீழே குடி குடியாது 10 ரூபானே. இந்த இந்த குட்டிகளை வாங்கிருக்கீங்களா? கிடா குட்டியெல்லாம் அதுல ஒரு செம்பரி குட்டி வாங்கிருக்கீங்க. ரெண்டும் பொம்மரி, ஆட்டுக்கு பல் நல்லா இருக்கு. எப்படிங்க ஜோடி 13,000. ரைட். 2 4 6 7 8 உருப்படி கிடக்கு. ஜோடி 13,000 முடிஞ்சிருக்கு. நல்லா ஒரு 5 to 6 months குட்டி இருக்கும். நல்லா இருக்கும். எந்த கோயிலுக்கு போகுது? வளப்புக்கு. ரெண்டு கடா குட்டி நல்லா பழிச்சு வாங்கிருக்கீங்க. என்ன விலைக்கு முடிஞ்சது? 25,000. ரெண்டும் சேர்த்து 25,000 முடிஞ்சிருக்கு. ஆனா ஜோடி என்ன விலைக்கு முடிஞ்சது? ஜோடி 14,000. 14 ஜோடி. எல்லாம் கடா குட்டி தான். ஜோடி 14,000 முடிஞ்சது. இதை வாங்கியிருக்கா? விக்க கொண்டு வந்திருக்கீங்களா? வாங்கி போகுது. வாங்கியிருக்கு. அட்டகாசமா பிடிச்சிருக்கீங்க. நல்ல உயரம், நீளம், நல்ல மடி. குட்டி கிடக்கா பிடிச்சிருக்கீங்க? இல்ல, ஆடு சேனை. ஆடு சேனை. நிற சரியா இருக்குமோ? எத்தனை மாசம் இருந்தோம்? எவ்வளவு நாள்ல ஈனும்? 10 நாள்ல ஈனும். நல்லா மடியெல்லாம் இறங்கிட்டு 10 நாள் அந்த குழி உழுஞ்சுள்வாங்களே? ஆமா. இந்த உழுந்துக்கலனே இந்த குழி உழுந்துட்டு. பல்லு நல்லா இருக்கா? எவ்வளவு முடிஞ்சது? 20,000 சொல்லி 17,000. 2,000 கிடா குட்டியா? கிடா குட்டி 2,000. சரி, பக்கத்துல ரெண்டு கிடா குட்டி தானே? ரெண்டு கிடா குட்டி. இது எத்தனை மாசம் குட்டி இருக்கும்? அதெல்லாம்
மாசம் ஒரு ரெண்டரை மாசம் ரெண்டரை மாசம் ரெண்டரை மாசம்னா இறை கடிக்குமா பால் போடணுமா இல்ல இறையும் பால் சேரணும்? ஒத்த குட்டி பால் குடிக்கும், ஒத்த குட்டி கொலை கடிக்கும். கொலை கடிக்கும், பால் போட வேண்டியிருக்கும். பால் போட ஒரு குட்டிக்கு? ஆமா சார். ரெண்டு கடா குட்டி என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க? ரெண்டு கடா குட்டியும் 4000 9000 கிரயத்துக்கு வாங்கியிருக்கோம். 9000? ஆமா. அப்போ வியாபாரி எவ்வளவு சொன்னாங்க, நீங்க எவ்வளவு விலையை போட? வியாபாரம் 12 ரூபா சொன்னாரு. சரி, 3 ரூபா குறைச்சி வாங்கிருக்கோம். 3 ரூபா குறைச்சி? எப்படி அந்த விலையை குறைச்சிங்க? என்ன மதிப்பீடு போட்டீங்க? என்ன மதிப்பீடு பண்ண? நான் 8 ரூபாய்க்கு மதிச்சேன். ஓ, நீங்க 8 ரூபாய்க்கு மதிச்சீங்க. உங்க மதிப்பு கூட இப்போ கூடி கூடி. சரி, இந்த குட்டிகளை வாங்கினா நமக்கு என்ன பெனிஃபிட், என்ன லாபம்? என்ன, நம்ம ஒரு பண்டில கிண்டிலுக்கு அடுத்து கொஞ்சம் வளர்த்து வைத்தோம்னா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் காசு கூட கிடைக்கும். காசு கிடைக்கும், ஒரு 6 மாசம் வளர்த்து 6 மாசம் வளர்த்தா நம்ம காசு கிடைக்கும். வெள்ளாட்டை விட செம்பரி லாபம் தான். செம்பரி லாபம் எல்லாம் கிடையாது, வளர்க்கணும். ஆமா, இது சொல்ல முடியாது, திடீர்னு காய்ச்சல் வந்துடும், செஞ்சிடும், சொல்ல முடியாது. அந்த ரிஸ்க்லாம் இருக்குல்ல.